ஹலோ மக்களே, வணக்கம், வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இது வந்துட்டு கஸ்தூரி மஞ்சள்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இல்லையா, இது கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாகவே வந்து வளர்ந்துட்டுருக்கு. ஸோ இந்த பேக்லேயே பார்த்துட்டிங்கன்னா நம்ம அவரை எல்லாம் போட்டு வச்சுருந்தோம். அந்த விதைகள் வந்துட்டு ஒரு 10-15 டேஸ் இருக்கும்னு வைங்களா. ஸோ அப்போ போட்ட விதைகள் எல்லாமே வந்துட்டு நல்லா முளைச்சி பெருசாக வளர்ந்துட்டாங்க. இப்போ வந்து இதுக்கு பந்தல் வந்து நம்ம ரெடி பண்ணி போடணும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஃபுல்லாமே பந்தல் காய்கறிகள்லாம் போடுறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் 4 பேக்கில் அந்த குச்சி மாதிரி நட்டு நீங்கள் வந்து பண்ணலாம். இல்லை அந்த மாதிரி வந்து நம்ம பண்ணல அப்படிங்கும்போது இது பார்த்துட்டிங்க அப்படின்னா, ஸோ நம்ம வந்து அந்த பக்கம் வந்துட்டு ஒரு பந்தல் செட்டப் வந்து போட்டிருப்போம். ஸோ போன சீசனில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னு தெரியும் அந்த பந்தல் இருக்கு இல்லையா. ஸோ எங்கே அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி பேக்கில் ஒரு சின்ன சின்ன குச்சிகளை நட்டி அதுக்கு வந்து கயிறு மேலே ஜாயின் பண்ணி மேலே வந்து பந்தல் அமைப்பு மாதிரி போட்டிருக்கோம். ஸோ பூனை ஆடிப்பட்டத்தில் போட்டோம். நமக்கு வந்து செடி அவரை சிறகவரை இதெல்லாமே வந்துட்டு வளர்றக்கு அந்த மூக்குத்தி அவரை இதெல்லாமே வந்துட்டு இதில் தான் காய்ச்சிது. அதுக்கப்புறமா தட்டைக்காய் இந்த மாதிரியான எல்லாமே போட்டிருக்கோம். ஸோ இங்கே இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய பேக் மாதிரி வச்சு, ஸோ ஒவ்வொரு பேக்குமே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன குச்சி ஊனி இதில் வந்து கயிறு வந்து ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம். இதே மெத்தட் தான் வந்து இங்கே இருக்க ஒரு 4 பேக்கு, ஸோ இந்த பக்கம் ஒரு 4 பேக் அந்த மாதிரி அந்த பக்கம் இருக்க பேக் அப்படி வந்து வச்சுருக்கோம். அது வந்துட்டு தனியாக இருக்கிற பேகு அந்த மஞ்சளோடு சேர்ந்தது. ஸோ அதுக்கு வந்துட்டு இதே மெத்தடு தான், ஆனால் ஃபுல்லாக கயிறு மாதிரி பந்தல் மாதிரி போடாமல், ஸோ இந்த இடத்துலையுமே வந்துட்டு அந்த பந்தல் செட்டப் வந்து நம்ம போட்டிருக்கோம். நார்மலாக இங்கே ஏதாவது செடி வச்சுருக்கோம் அப்படின்னா இது வந்து இந்த சைடு அப்படியே மேலே ஏறி போகிற மாதிரி மேலே ஜாயிண்ட் ஆகிற மாதிரி பிளான் பண்ணி வச்சுருக்கு. ஸோ இந்த வாட்டி ஃபுல் செட்டப்பே வந்து மாற்றலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா. ஸோ இங்கேருந்து வந்து ஒரு கயிறு கட்டி கீழேருந்து அப்படியே ஜாயின் பண்ணி மேலே அப்படியே வந்து படர விடலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு வச்சுருக்கு. ஸோ இது வளரும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த பக்கம் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு கொடி உருளை வச்சுருக்கோம். ஸோ இங்கே கொடி உருளை இருக்குது. ஸோ இந்த கொடி உருளை கிழங்கு கொடியும் வந்துட்டு கொஞ்சம் அளவு அதுதான் இது வளரும்போது இதோட ஜாயின் பண்ணி இதை மேலே அப்படி செட்டப் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியா. ஸோ இது வளர வளர தான் வந்து எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வருது அப்படிங்கிறது தெரியும். ஸோ நீங்கள் பந்தல் போடணும் இடம் இல்லை அப்படிங்கும்போது இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ ஏதாவது தூண் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது கூட ஜாயின் பண்ணி நீங்கள் கயிறு மட்டும் கட்டி நீங்கள் அந்த மாதிரி போட்டு விடலாம். ஸோ இந்த மாதிரியான மெத்தட் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ வந்து நான் வந்து மேலே பண்ணியிருக்கேன் இல்லையா. ஸோ அந்த மாதிரி மேலே பண்ணது வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃப்ரேம்ஸ் இருக்குது, நம்ம பந்தலுக்கான ஃப்ரேம் வச்சுருக்கோம் அப்படின்னா இந்த காலி ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து படுற மாதிரியும் நீங்கள் பண்ணலாம். ஸோ அந்த சைடு அந்த மாதிரி ஒரு மெத்தட் நம்ம வந்து பண்ணியிருப்போம், உங்களுக்கு அது தெரியும். அந்த சைடில் வந்து கை கட்டி அது வந்து மேலே படுற மாதிரி, ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு இருக்கிற ஸ்பேஸில் எப்படி பண்ணுமோ அந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ சின்ன பந்தலாக இருந்தாலுமே அதுக்குள்ளே வந்து நம்ம பண்ணிக்கலாம். நம்ம இந்த சீசன் பார்த்துட்டிங்கன்னா எல்லா மாதிரியான கொடி வகைகளுமே வந்து வளரனால ஒரு சைடு வந்துட்டு நம்ம பந்தல் அமைப்பு போட்டோம் அப்படின்னா அதை சுற்றியே வந்துட்டு பீர்க்கன் புடலை சுரக்காய் அதுக்கப்புறமா அவரை வகைகள் இதெல்லாமே சுற்றி வைக்கும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாவே வந்துட்டு பார்க்குறதுக்கு வந்து ஒரு பசுமை கூடாற மாதிரி இருக்கும். அது இந்த இது இருக்கு இல்லையா அகத்தி. ஸோ நிறைய பேருக்கு வந்துட்டு அகத்தி வளர்க்குறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அகத்தி விதை வந்து முளைச்சி வரவே வராது அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களும் வந்து இப்போ வந்து விதை போடலாம். ஸோ இது பார்த்துட்டிங்கன்னா ஒரு 2 நாள் முன்னாடி தூவி விட்ட விதை தான் போடணும் அப்படின்றக்காக சும்மா தூவி விட்ட விதை தான். ஸோ நம்ம போடும்போது விதை வந்து இதில் பாதி சைஸ் தான் இருக்கும், இந்த சைஸில் பாதி சைஸ் தான் இருக்கும். ஸோ யூஸ்வலாகவே அகத்தி எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் நல்லா விதை ஊறுனாதான் அது முளைச்சி வரக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம இந்த ராஜ்மா அந்த பயிரெலாம் சொல்கிறோம்ல, ஸோ அதே மாதிரி அது எப்படி வந்து நம்ம ஊறுனா அது வந்து டபுள் த சைஸ் வருதோ, ஸோ அதே மாதிரி தான் இந்த வந்து அகத்தியும் வந்துட்டு நல்லா ஊறுனா மட்டும்தான் அது வந்துட்டு முளைச்சி வரக்கு வந்து ரொம்ப சான்சஸ் அதிகம். ஒரு 2 நாள் இந்த மாதிரி மழை வர டைமில் போட்டுவிட்டிங்க அப்படின்னா மழை எப்போவுமே இருக்கும் இல்லையா, அந்த ஈரத்தன்மை இருக்கும்போது இது வந்து சீக்கிரமாகவே நல்லாவே ஊறி நமக்கு வந்து நல்லா முளைச்சி வரும். இல்லை உங்களுக்கு அந்த டைம் நீங்கள் பார்த்து போடல, அப்போ வந்து நீங்கள் ஊரில் இல்லை அப்படிங்கும்போது என்ன பண்ணலான்னா ஒரு நைட்டு வந்துட்டு இந்த விதைகளை வந்து தண்ணியில் ஊற போட்டுருங்க. ஸோ அடுத்த நாள் காலையில் பார்த்துட்டிங்கன்னா நல்லா ஊறி நல்லா பெருசு பெருசாக வந்துருக்குமா. ஸோ அதுக்கப்புறம் விதைக்க போட்டிங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாகவே இந்த அகத்தி எல்லாமே வந்து முளைச்சி வரும்.
கண்டிப்பாக வந்து நம்ம முருங்கையை எப்படி வந்து தொட்டியில் வச்சு வளர்க்குறோமோ அதே மாதிரி அகத்தியுமே வந்து தொட்டியில் வச்சு வளர்க்கலாம். ஸோ இது வந்து வளர்ந்து வரும்போது அதுக்கான ரீபோர்ட்டிங் பண்ணும்போது இதுக்கான மண் கலவை என்ன, எப்படி வளர்க்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஜினியா, இதையும் வந்துட்டு இதையும் பேக்கில் விட்டுறலாம். ஏன்னா கீழே வந்துட்டு இந்த முள்ளங்கி தான் நம்ம போட்டிருக்கோம். இதில் பெருசாக வளர்க்க டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு வந்து எந்த செடிகளும் இல்லை. இந்த பூச்செடியவே இதிலேயே வந்து சூப்பராக வளர வச்சுக்கலாம். ஸோ இதே பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.